ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு வடக்கு பக்கம் பார்த்த சைட்டில் 2.5% லேண்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2BHK செமி ஃபர்னிஷ்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஸ்பேசியஸான ரூம்ஸ், அதுக்கு கொடுத்துருக்க கலர் காம்பினேஷன் பெயிண்டிங், குவாலிட்டியான இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷல் தாங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்டிங், பார்டர்ஸ் ஹைலைட் பண்ணுற மாதிரி பார்டர்ஸ் ஒர்க், அதுக்கு கலர் பெயிண்டிங், அது போக அடிஷ்னலாக ஸ்டெப்ஸ்லேருந்து பார்த்தா வெளியே தெரிய மாதிரி ஒரு கிளாஸ் ஃப்ரேம் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி ரொம்பவுமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக ஒரு மெட்டல் கேட், சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக நமக்கு ஸ்லாப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பில்டர். கேட்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆனோன்னு கார் பார்க்கிங், சைஸ் 16x12. இங்கே ஃப்ளோருக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஸ்டோன்டு டைல்ஸ், அது போக ரூஃபுக்கு ஸ்பாட் லைட்டிங் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லே போர்வெல் அண்ட் வாட்டர் சம்க்கான செட்டப்பு நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே அவுட்சைட் பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடி வெளியே வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப்பும் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பில்டர். இது அவுட் சைடில் அமைஞ்சிருக்க டாய்லெட், இந்தியன் க்ளோஸ்அப் டைப். இங்கே ஃப்ளோருக்கு வெட்டிஃபைல் டைல்ஸ், வாலுக்கு வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிடரி வாஷ் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி சிங்கிள் டோர் டைப்பில் ரொம்பவுமே யூனிக்கான டிசைனில் டீ குட்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக சேஃப்டி கிரில்ஸ் அண்ட் ஃப்ராஸ்ட் கிளாஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து உள்ளே என்றானோட லிவிங் ஹால், சைஸ் 16x16. இங்கே ஃப்ளோருக்கு செராமிக் டைல்ஸ், வாலுக்கு கலர் பெயிண்டிங்ஸ், அது போக ரூஃபுக்கு ஸ்பாட் லைட்டிங், ரூஃபில் பார்டர்ஸை ஹைலைட் பண்ணுற மாதிரி பார்டர் ஒர்க்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அடிஷ்னலாக 2 பெரிய சைஸ் விண்டோஸ் நமக்கு இங்கே ஹாலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் ஒன் சைட் வாலில் டிவி செட் பண்ணுறதுக்காக ஒரு டிவி கேபினட் வித் பேஸ் கேபினட்டோடு நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஷோகேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பாட் லைட்டிங், அது போக வால் கேபினட் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பில்டர். ஹால்லேயே பூஜா ரூம்க்கான செட்டப்பை நமக்கு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லிருந்து கிச்சன் போகிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் ஓப்பனிங் கொடுத்து அதுக்கு பார்டர் ஒர்க்ஸ் ப்ரொவைட் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் கம் டைனிங், சைஸ் 8x16. ஃப்ளோருக்கு செராமிக் டைல்ஸ், வாலுக்கு கலர் பெயிண்டிங், அது போக வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒரு விண்டோஸும் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இங்கே ஸ்டோரேஜுக்காக அடிஷ்னலாக ஒரு வால் கேபினட், அது போக ஒரு வாஷ் பேஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கிச்சன் ஸ்பேஸ். இங்கே யூஷேப் கிரைனட் ஸ்லாப், அதுக்கு மேட்சிங்காக கிரைனட் சிங்க், அடிஷ்னலாக வால் டைல்ஸ், வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஸ்லாப்ஸ், லேஃப்ட் எல்லாம் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்டர் ஆகிறது சவுத் ஈஸ்ட் கார்னரில் வாஸ்துபடி அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம், சைஸ் 10x16. ஃப்ளோருக்கு செராமிக் டைல்ஸ், வாலுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்டிங், அது போக வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு ஸ்லாப் அண்ட் லாஃப்டும் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம், சைஸ் 5x5. ஃப்ளோருக்கு வெட்டிஃபைல் டைல்ஸ், வாலுக்கு வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிடரி வாஷ் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ
இப்போ நம்ம என்டர் ஆகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். சைஸ் 10x10, ஃப்ளோருக்கு செராமிக் டைல்ஸ், வாலுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்டிங், வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ், அது போக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஸ்லாப் அண்ட் லாஃப்ட் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். சைஸ் 4.5, ஃப்ளோருக்கு வெட்டிஃபைல் டைல்ஸ், வாலுக்கு வால் டைல்ஸ் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி வேர்ஸும் நமக்கு இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் நமக்கு கார் பார்க்கிங்லேருந்தே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் காங்கிரீட்லேயும் ஹேண்டில்ஸ் மெட்டல்லையும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக சேஃப்டி பர்பஸ்க்காக மேலே ஒரு கிரில் கேட்டும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே டெரஸில் துவைக்கிறதுக்காக ஒரு மேடை, துணி காய வைக்கிறதுக்காக ஆங்கில் கம்பிகள், அது போக 1000 லிட்டர்ஸில் ஒரு பெரிய சைஸ் டேங்க்கும் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேங்க்கு கீழே சின்ன ஸ்டோரேஜ் யூனிட்டும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா சேலம் ஜங்ஷன்லேருந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட் ரோட்டில் மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஓம் சக்தி நகர்ன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் லேண்ட் வேல்யூ 11 லேக்ஸுக்கு போயிட்டுருக்குங்க. இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஸ்கொயர் ஃபிட் 2500 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்குங்க. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் கட்டிடம் சேனல்.